सीधुआ का भी खड़ा होगा, ये बता रहा हूँ। ए उग्रवादी कठवे, प्लीज ये आतंकवादी है, उग्रवादी है, ये मुल्ला आतंकवादी है। ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். நீங்க பார்த்த இந்த காட்சி, இந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்த இந்தியாவையே தலைகுனிய வைத்திருக்கிறது. புதிய இந்தியா, ஹிந்து ராஷ்டிர, இது போன்ற எத்தனையோ வார்த்தைகளை ஒரு அரசியல் கட்சி கடந்த 9.5 ஆண்டுகளாக உங்கள் மீது திணித்து வருகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய் நாம் அனைவருமே சகோதரர்கள், அந்த சகோதரத்தரத்தை எந்த அளவில் மிதித்து விட்டார்கள், நசுக்கி விட்டார்கள் என்கிற அந்த அடையாளத்தை மிகப்பெரிய படமாக போட்டு உங்களுக்கு முன் காட்டி வருகிறேன். இந்த நபருடைய பெயர் ரமேஷ் பிகோடி, பிஜேபியின் எம்பி. இந்த நபர் பேசிய வார்த்தையை பார்லிமெண்ட்லிருந்து நீக்கி விட்டார்களா? பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இந்த வார்த்தைகள் இருக்காதா? ஆனால் இந்த வார்த்தைகளை நீக்கியதால் இந்த நபர் பேசியது மறைக்க முடியுமா? ஒட்டுமொத்த உலகமே, ஒட்டுமொத்த இந்தியாவே இந்த நபர் பேசிய இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டது. இந்த நபர் பேசிய இந்த வார்த்தைகளுக்கான வீடியோ வைரலாகிவிட்டது. இந்த நபர் பேசிய வார்த்தை ரோட்டில் கிடையாது, ஏதோ ஒரு கூத்து திருவிழா இது போன்ற இடங்களில் கிடையாது. இந்த நபர் ஒரு ரவுடியோ ஒரு குண்டரோ கிடையாது. இந்த நபர் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மக்களால் தேர்வு செய்யப்பட்டு இந்த பார்லிமெண்ட்டிற்கு நாம் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இந்த நபர் பேசிய வார்த்தையை மீண்டும் ஒரு முறை கேட்டுவிடுங்கள். அதற்கு பின்பு இந்த நபர் பேசிய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் புரிய வைக்கிறேன். ஆமாம், காதுகளை பொத்தி இந்த நபருடைய வார்த்தையை நீக்கிவிட்டு இந்த வார்த்தைகளை உங்களால் மறைக்க முடியாது, நீங்கள் கேட்டே தீர வேண்டும். இந்த நபருடைய ஐடியாலஜி எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த நபருடைய வீடியோவை பார்க்க क्यों ले रहे हैं मोदी साहब? सिरे नहीं ले रहे हैं, सिरे ले रहे हैं देश के वैज्ञानिक। ओए बड़वे, ओए उग्रवादी, सिरे ले रहे हैं उग्रवादी। बोलने भी तो आगे भी खड़ा होगा, ये बता रहा हूँ। उग्रवादी कठवे सर, ये जो सिरे अगर जाता है तो देश के प्रधानमंत्री को जाता है। दानिश अली जी प्लीज, ये आतंकवादी है, उग्रवादी है, ये मुल्ला आतंकवादी है। सर अभी मैं बताना चाहता हूँ, अधीर रंजन जी अभी शोर मचा रहे थे, लिस्ट पढ़ रहे थे, उस लिस्ट में अधीर रंजन जी जब लिस्ट पढ़ रहे थे 1975 में लेकर अभी तक, इसकी बात करते रहे ना कि बाहर देखो इस मुल्ले को, इफ एनीथिंग रॉन्ग अभी रोड पढ़ रहे थे सर, इसरो ने वर्ष 1975 से अब तक 52% भड़वा, कटुवा, मुल्ला, उग्रवादी, आतंकवादी போன்ற வார்த்தைகள் இந்த நாட்டின் புதிய பாராளுமன்றிலிருந்து ஒரு பிஜேபி எம்பி வாயிலிருந்து வெளிவந்திருக்கிறது. அப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான புதிய இந்தியாவை நாம் உருவாக்கி விட்டோம் என்று. பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு சில நாட்களுக்கு முன் ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருந்தார். நீங்க அங்க உட்கார விரும்புகிறீர்களா, அல்ல இந்த புறம் வந்து உட்கார விரும்புகிறீர்களா? இந்த புறம் என்றால் பிஜேபியுடன் இணைய உங்களுக்கு சம்மதமா என்று. பிஜேபியில் இருக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டால் உங்களுக்கு புரிய வரும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஐடியாலஜி என்ன, அவர் வளர்த்து வரக்கூடிய இது போன்ற நபர்களுடைய ஐடியாலஜி என்ன. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நபர் பேசிய வார்த்தை படுவா என்றால் பிம்ப், கட்வா என்றால் சர்க்கம்சிஸ்ட், சுன்னத், முல்லா என்றால் முஸ்லிம், ஆதங்கவாதி டெரரிஸ்ட், உக்ரவாதி மிலிட்டன்ட், இது போன்ற வார்த்தைகளை யாரை பார்த்து கேட்டிருக்கிறார் இந்த நபர்? இதே மக்களால் தேர்வு செய்யப்பட்டு யூபி அம்ரோவாவிலிருந்து வரக்கூடிய எம்பி தானிஷ் அலி.
தானிஷ் அலியை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் பிஜேபியை சார்ந்த இந்த நபர். சிந்தித்து பாருங்கள், ஒரு பார்லிமெண்ட்டிற்குள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டை பார்த்து இது போன்ற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து உங்களுடைய ஸ்கிரீனில் எழுதியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை எழுதுவதற்கான காரணம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஐடியாலஜியை நோக்கி இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வழியாக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வழியாக இந்த நாட்டில் விஷத்தை விதைத்திருக்கிறது. இதே வீடியோ காட்சியை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு முன் எடுத்துக்காட்ட பார்க்கிறேன். ரமேஷ் பிகோடி பேசும்போது பக்கத்திலேயே டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அமர்ந்திருக்கிறார். யூனியன் ஹெல்த் மினிஸ்டராக இருந்த நபர், எக்ஸ் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். இதை நான் ஜூம் போட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். எந்த அளவில் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்கள் ரமேஷ் பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் சிரிச்சு கொண்டிருந்தார். இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். டாக்டர் ஹர்ஷ்வர்தனை நான் ஜூம் போட்டு காட்ட ஆசைப்படுகிறேன், பாருங்கள். இதே வீடியோவில் இன்னொரு நபரும் இருந்தார், ரவி சங்கர் பிரசாத். பிஜேபியின் இரண்டு மூத்த தலைவர்களுக்கு நடுவில் இந்த நபர் பேசிய இந்த வார்த்தை, இரண்டு பேருமே கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பிஜேபியின் ஒட்டுமொத்த கேம்பில் இருந்து ஒரு நபர் கூட எழுந்து நின்று ரமேஷை எதிர்க்கவில்லை. எப்படி ஒரு இஸ்லாமியரை பார்த்து இந்த வார்த்தைகளை நீ கேட்க முடியும் என்று யாருமே கேட்கவில்லை. எதிரில் இருந்த ஸ்பீக்கர் அவரும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இந்த வார்த்தைகளை மட்டும் நாங்கள் பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருந்து நீக்கி விடுகிறோம். ஆனால் இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாதா? மீண்டும் ஒருமுறை அந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். படுவா, கட்டுவா, முல்லா, ஆதங்கவாதி, உகர்வாதி போன்ற வார்த்தைகளை இந்த நபர் பேசியிருக்கிறார். பார்லிமெண்ட்டிற்குள்ள இருந்து, புதிய பார்லிமெண்ட்டிற்குள்ள இருந்து. இதற்காக தானா இந்த புதிய பார்லிமெண்ட்டை நீங்கள் கட்டினீர்கள்? கடந்த 75 ஆண்டுகள் அந்த பழைய பார்லிமெண்ட்டில் ஒரு முறை கூட இது போன்ற வார்த்தைகளை யாராலுமே பேசியிருக்க முடியாது. இது இந்த நாட்டிற்கான பார்லிமெண்டா அல்ல பிஜேபிக்கான ஆர்எஸ்எஸ்க்கான பார்லிமெண்டா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குவர் தானிஷ் அலி, இவருடைய ரெக்கார்டை நாங்கள் அலசி பார்த்தோம். 2019 ஆண்டு முதல் முறையாக பிஎஸ்பியின் டிக்கெட்டிலிருந்து எம்பியாக பதவியேற்று பார்லிமெண்ட்டிற்குள் போன ஒரு தலைவர், முஸ்லிம். ஆனால் இந்த நபருடைய ரெக்கார்டை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பார்லிமெண்ட்டில் இவருடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது என்று. இவருடைய அட்டெண்டன்ஸ் 100%, ஒரு நாள் கூட இவர் லீவ் போட்டதல்ல. டிபேட்ஸ்கள், 139 டிபேட்ஸ்களில் கலந்து கொண்டிருக்கிறார். இவர் கேட்ட கேள்விகளுடைய எண்ணிக்கை 191 கேள்விகள். அதாவது தன்னுடைய மக்களுக்கான கேள்விகளை தொடர்ந்து இந்த நபர் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். தானிஷ் அலி ஒரு சில நாட்களுக்கு முன்பு, அதாவது August 8 இதே தானிஷ் அலி அவர்கள் சன்செட் டிவியுடைய ஒரு திருட்டுத்தனத்தை கையும் களவுமாக பிடித்திருந்தார். அதாவது சன்செட் டிவி நடந்து கொண்டிருக்கும் போது ஒட்டுமொத்த இந்திய மக்களே அந்த பார்லிமெண்டில் நடக்கக்கூடிய விஷுவல்ஸ்களை லைவாக பார்த்து கொண்டிருக்கும் போது கீழே பிரைம் மினிஸ்டர் மோடியின் 9 ஆண்டுகளுக்கான மகிமையை டேக்லைனில் போட்டுக் கொண்டிருந்தார்கள். பார்லிமெண்ட் துவங்கியவுடன் தானிஷ் அலி அந்த திருட்டுத்தனத்தை பிடித்து விட்டார். சபை இருக்கக்கூடிய ஸ்பீக்கரிடம் அதற்கான கம்ப்ளைண்டை கொடுத்தார். எப்படி இது ஒரு பொதுவான டெலிவிஷன், பொதுவான ப்ரோக்ராம், மக்கள் பார்லிமெண்ட்டில் என்னெல்லாம் நடக்கிறதோ அதை பார்க்க வேண்டுமா, அல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய மகிமையை நீங்கள் எழுத்து வடிவமாகவும் எழுதி கொண்டிருப்பீர்களா? உடனடியாக அந்த சன்செட் டிவி செய்த திருட்டுத்தனத்தை நிறுத்திய நபரும் இதே தானிஷ் அலி தான். படுவா, கட்டுவா, ஆதங்கவாதி, உகரவாதி, முல்லா போன்ற வார்த்தைகளை எந்த அளவில் பேசியிருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இந்த வார்த்தைகளை நான் பீப் போட்டிருப்பேன். ஆனால் பீப் போடுவதற்கான எனக்கு ஒரு துளி கூட மனசு வரவில்லை. எந்த அளவில் பிஜேபியுடைய கொள்கை இருக்கிறதோ அதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
தானிஷ் அலி, ஓம் பிர்லா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். எந்த அளவில் பார்லிமெண்டில் நான் வேதனை அடைந்திருக்கிறேனோ, எந்த அளவில் நான் அவமானப்பட்டிருக்கிறேனோ, எந்த நபர் என்னை இந்த வார்த்தைகளால் பேசியிருக்கிறாரோ அந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷனை எடுக்க போறீர்கள்? அப்படி நீங்க ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் நானே இந்த எம்பி பதவியிலிருந்து ராஜினாமா கொடுக்க தயாராக இருக்கிறேன். இது போன்ற பார்லிமெண்ட் எனக்கு தேவையில்லை, இது போன்ற பார்லிமெண்டில் இதற்கு மேல் நான் வரமாட்டேன் என்கிற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த வீடியோவை நான் பதிவிடும் போது, இந்த தருணம் வரை பிஜேபி சார்பாகவோ அல்ல பார்லிமெண்டிலிருந்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மன்னிப்பை கேட்டிருக்கிறார். என்னுடைய எம்பி ரமேஷ் பிதூரி பேசிய வார்த்தைகள் தவறானது, மன்னித்து விடுங்கள், இந்த வார்த்தைகளை பார்லிமெண்ட் ரெக்கார்டிலிருந்து நீக்கி விடுவோம், அவ்வளவுதானா? இதே மற்ற எம்பிக்களுடன் நீங்க நடந்து கொண்டீர்களா? இந்த கேள்வியை நான் எதற்காக கேட்டுகிறேன்? அதிரஞ்சன் சௌத்ரி, காங்கிரஸை சார்ந்த அதிரஞ்சன் சௌத்ரி பார்லிமெண்டில் பேசும்போது அவரை நீக்கிவிட்டீர்கள். டிஎம்சியை சார்ந்த டெரக் ஓப்ராயன், இவரும் ஒரு கேள்வியை கேட்டார், அதற்காக நீங்க நீக்கிவிடுகிறீர்கள். ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த ராகவ் சட்டா மற்றும் சஞ்சய் சிங் நீக்கிவிடுகிறீர்கள். அடானியை பத்தி பேசினால் எம்பி பதவி போய்விடும். மணிப்பூரை பத்தி பேசினால் உங்களை நீக்கி விடுவோம். பெண் உரிமையை பத்தி பேசினால் உங்களை நாங்கள் நீக்கி விடுவோம். ஆனால் இது போன்ற வார்த்தைகளை, இது போன்ற அழகான வார்த்தைகளை பேசிய உங்களுடைய எம்பியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச உங்களுக்கு தைரியம் கிடையாது. இந்த நபரை நீக்குவதற்காக உங்களுக்கு தைரியம் கிடையாதா? இதே போன்றுதான் இன்னொரு நபர், பெண் வீராங்கனைகளை தவறாக கை வைத்த அந்த நபர், அவரையும் நீங்க அலங்கரித்து வைத்திருக்கிறீர்கள் இந்த புதிய பார்லிமெண்ட். இந்த வீடியோவை நான் தொடர்ந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்கான அர்த்தம் இருக்கிறது. எந்த அளவில் ஓமர் அப்துல்லா இவர் இதற்கான ரியாக்ஷனை கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். என்னுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பாருங்கள், என்னை டெரரிஸ்டாக அனைத்து நபர்களுமே கூறி வருகிறார்கள். இதில் எந்த விதமான புதிய வார்த்தையும் கிடையாது. முஸ்லிம் என்றாலே டெரரிஸ்ட் என்று நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம், கேட்டு பழக்கப்பட்டு விட்டோம். ஆனால் ரமேஷ் பிதூரி எங்களை டெரரிஸ்டாக மட்டுமே அழைத்திருந்தால் கவலை கிடையாது. தானிஷ் அலியை வெறும் டெரரிஸ்டாக கூப்பிட்டிருந்தால் கூட எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் இந்த நபர் பேசிய வார்த்தை அதற்கும் மேல, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையே இந்த நபர் இந்த அளவில் பேசியிருக்கிறான். அப்போ இந்த நபரை நீ எப்படி பார்க்கிறீர்கள்? இதே நபரை காப்பாற்றக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வருகிறது. முல்லா, உக்ரவாதி, கட்வா, படுவா, ஆதங்கவாதி போன்ற வார்த்தைகள். இந்த விஷயங்கள் வந்ததற்கு பின், அதாவது நான் இரண்டு நபர்களுடைய படத்தை காட்டினேன், ரவி சங்கர் பிரசாத் மற்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன். மக்கள் இவரை பார்த்து கேள்வி கேட்டவுடன், என்னையா உங்களுக்கு முன்பு உங்களுடைய எம்பி இந்த அளவில் கேவலமான வார்த்தைகளை வைத்து இஸ்லாமர்களை கொச்சையாக பேசி வருகிறார், நீங்கள் கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். மக்கள் இவர்களை கேள்வி கேட்ட உடனேயே இவர்கள் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்க வந்து விட்டார்கள். டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஒரு நீண்ட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறார். நான் எந்த அளவில் இஸ்லாமியர்களை நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியாதா? கடந்த 30 ஆண்டுகள் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் என்னைக்காவது நான் இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் நீங்கள் எனக்கிட்ட கேள்வி கேட்கணும். நான் வளர்ந்த இடம் சாந்தினி சௌக், டெல்லியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடம், ஹிந்து முஸ்லிம் ரெண்டு பேருமே வசிக்கிறார்கள், நானும் அங்கே தான் வளர்ந்தேன். அப்போ எப்படி சார் கட்வா, முல்லா, படுவா, அதங்கவாதி, உகர்வாதி என்று உங்களுடைய நபர் உங்களுக்கு பக்கத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார், அப்போ நீங்கள் சிரித்து கொண்டிருந்தீர்கள், இப்போ விளக்கம் கொடுப்பதற்காக ஒரு நீண்ட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறீர்கள். இதே போன்றுதான் ரவிசங்கரும் பேசியிருக்கிறார். சன்சத் கே அந்தர் ஆர் சன்சத் கே பாஹர் ஹம்னே ஹமேஷா மரியாதித் ஆச்சரண் கா சமர்த்தன் கியா ஹே ஆர் மே ஸ்வயம் பி இஸ்கா பாலன் கர்த்தா ஹூ, மே ஐசே கிசி பி டிப்பணி கா சமர்த்தன் நஹி கர்த்தா ஹூ ஜோ அம்மரியாதித் ஹே. பார்லிமெண்ட்டிற்கு உள்ள அல்ல பார்லிமெண்ட்டிற்கு வெளியில் எங்க இருந்தாலும் நான் இது போன்ற
தவறான வார்த்தைகளுக்கு சப்போர்ட் செய்ய மாட்டேன். நான் ஒரு தவறான வார்த்தைகள் பேசிய நபரை எப்பவுமே சப்போர்ட் செய்ய மாட்டேன். அப்போ எதற்கு சார் நீங்க பின்னாடி இருந்து சிரித்து கொண்டிருந்தீர்கள்? தேஷ் கே கத்தாரோ கோ கோலி மாரோ சாலோ கோ அனுராக் தாக்கூர், இவரும் உங்களுடைய நபர் தானே? இந்த நாட்டு இஸ்லாமியர்களை சுட்டு கொன்றுவிடுங்கள் என்று கூறிய இந்த நபர், இந்த வார்த்தைக்கு பின் அந்த நபருக்கு கிடைத்த பதவி ப்ரமோஷன், யூனியன் மினிஸ்டராக இருக்கிறார். அப்ப அவரை நீங்க ஆதரிக்கவில்லையா? அந்த நபருக்கு எப்படி நீங்க யூனியன் மினிஸ்டர் பதவி கொடுத்தீர்கள் என்று நீங்க கேள்வி கேட்டீர்களா? கிடையாது. ரமேஷ் பெதூரிக்கும் நாளைக்கு நீங்க யூனியன் மினிஸ்டரி பதவி கொடுத்தீர்கள்னா எந்த விதமான ஆச்சரியமும் படுவதற்கு இல்லை, செய்வீர்கள். ரமேஷ் பெதூரியை பத்தி இன்னும் ஒரு சில ரிசர்ச்சை நாங்கள் செய்தோம். டெல்லியில் பிறந்து வளர்ந்த நபர், பிகாம் எல்எல்பி படிச்சிருக்கிறார். தன்னுடைய ப்ரொஃபைலில் அட்வொகேட், ஃபார்மர், சோஷியல் ஒர்க்கர் என்று எழுதியிருக்கிறார். 2003 2008 வரை டெல்லி பிஜேபியின் வைஸ் பிரசிடெண்டாக இருந்திருக்கிறார். 2008 டெல்லி பிஜேபியின் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார். 2003 வரை டெல்லியிலிருந்து பிஜேபியின் டிக்கெட்டில் பிஜேபியின் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 2014 வரை பிஜேபியின் டிக்கெட்டிலிருந்து எம்பியாக இருந்திருக்கிறார். அதாவது 3 எம்எல்ஏ, 2 எம்பி. இந்த நபர் இவருடைய இன்னும் ஒரு சில அடையாளத்தை எடுத்து காட்டி ஏவிபிபியிலிருந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி இந்த நபர் தொடர்ந்து இதே போன்ற தவறான ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்திருக்கிறார். இவருடைய கான்ஸ்டியூஷன் சவுத் டெல்லி, டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய இந்த இடம், லோக்கல் ரவுடிகள் வாழக்கூடிய இடம் கிடையாது. அந்த இடத்தில் 2 போயிருக்கிறார்கள், பெற்றோர்கள் போயிருக்கிறார்கள் ஸ்கூல் அட்மிஷனுக்காக. இந்த நபர் கொடுத்த பதில், அட்மிஷன் வாங்க திறன் கிடையாது, குழந்தைகளை மட்டும் பெற்றுக்கிறீர்கள், உங்களுக்கு வெட்கமாக இல்லை? ஒரு எம்எல்ஏடம் வந்து அட்மிஷனுக்காக ரிக்வெஸ்ட் லெட்டர் கேட்கிறீர்கள். ஒரு எம்பி எம்எல்ஏ உடைய வேலை இதுதான், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை சரிபார்ப்பது. அவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கவில்லை, அதனால் தான் உங்களிடம் வந்தார்கள். குழந்தைகளை எதற்காக பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்ட இந்த நபர் ரமேஷ் பெகோரி. இது மட்டுமல்ல, இந்த நபர் பேசிய இன்னொரு வார்த்தை, ஜஹாபி பி முசல்மான் அல்பசங்கியோ கி பாத் ஹோத்தி ஹே, வஹாம் பர் மானவதிகார் கி பாத் ஹோத்தி ஹே, ஔர் ஜஹாம் பஹுமத் மே ஆ ஜாதே ஹே வஹாம் கூன் கராபா ஷுரூ ஹோ ஜாதா ஹே. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் மைனாரிட்டிகளில் இருக்கிறார்களோ அங்கே ஹியூமனிட்டேரியனை பற்றி பேசுவார்கள், ஹியூமன் ரைட்ஸ்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் எந்த இடத்தில் இவர்கள் மெஜாரிட்டியாக மாறுகிறார்களோ அந்த இடத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற விஷயங்கள் நடக்க தொடங்கிவிடும். இஸ்லாமியர்களை பார்த்து இந்த நபர் பேசிய இந்த வார்த்தை, எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நபர் விஷத்தை கக்கியிருக்கிறார், எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நபர் பேசியிருக்கிறார், பேசி வருகிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நபரை எதற்காக எம்பியாக நாம் பார்க்க வேண்டும், இந்த நபரை எதற்காக பார்லிமெண்டில் நாம் அலங்கரித்து வைத்திருக்க வேண்டும், இந்த நபரை எதற்காக உடனடியாக எம்பி பதவியிலிருந்து நீக்கக்கூடாது, எதற்காக ஒட்டுமொத்த பிஜேபி இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது, எதற்காக ரமேஷ் பிதோடி போன்ற நபர்களை இவர்கள் மீது வழக்கை போட்டு இவர்களை சிறையில் அடைக்கக்கூடாது? இந்த நாடு ஒரு செக்யூலரான நாடு, ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய் அனைவருக்குமே இந்த நாட்டில் சமமான மரியாதை, சமமான அதிகாரம், சமமான சட்டத்தை வழங்கியிருக்கிறோம். ஆனால் ரமேஷ் பிகோரி போன்ற நபர்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக, எந்த கோவிலில் இந்த சட்டத்தை நாம் எழுதி வருகிறோமோ அதே பார்லிமெண்டிலிருந்து இது போன்று பேசியிருக்கிறார். ரமேஷ் பிதூரி பேசியதற்கு பின்னாடி தைரியம் கொடுத்த நபர்கள் யார்? எந்த அளவில் கடந்த 9.5 இந்த நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை கலந்திருக்கிறார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்லிமெண்ட் என்று கூட பாராமல் இந்த நபர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், படுவா, கட்வா, முல்லா, அதங்கவாதி, உக்ரவாதி. உங்களுடைய கருத்தை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இது போன்ற நபர்களை என்ன செய்யலாம் என்று நீங்கள் எழுதுங்கள். இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷனை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எழுதுங்கள்.
ஏன் பிஜேபி நபர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நீங்க எழுத வேண்டும். ஏன் இந்த நபரை உடனடியாக சபையிலிருந்து நீக்கவில்லை என்பதை நீங்க எழுத வேண்டும். இந்த பதிவை தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் எழுதுங்கள். எங்களை ஃபாலோ செய்வதற்காக நீங்கள் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கிலும் எங்களை ஃபாலோ செய்யலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.